we go. Is that we have submitted for the five-star hotel? Elisa! Elisa, meeting mudinjcha? No la. Innu mudiyilaya. Evvalavu nerama pesigittu irukkaare. This is all because of you, Mr. Santosh. I am very proud of you. 6 manikulla na veetla irundaganuma? Ayyo. Yen nalama enna nu unakku puriyadilla? Eli. Eli, saartha sollira na veetukku poitena. No la. Enala badal solla mudiyadu. You tell la. Nee vaadukku la laandra. Inga na lolo nu alaira. No. Idha ungalude punctuality, velaila irukkira the sincerity, dedication. இந்த மாதிரி உங்களை பத்தி நிறைய சொல்லலாம். நான் வேலை பார்க்கறதுக்கு மாசம் மாசம் சம்பளம் தரீங்க, தங்கறதுக்கு வசதியான ஃபிளாட் தந்திருக்கீங்க, போன் செலவிலிருந்து வந்து போற செலவு வரைக்கும் எல்லா செலவும் தரீங்க. நான் என் டியூட்டி தான் சார் செஞ்சேன். குட் மிஸ்டர் சந்தோஷ், கீப் இட் அப். தேங்க் யூ சார். இதெல்லாம் அடுக்கி வச்சா நாளைக்கு வந்து மறுபடியும் பிரிச்சு தான் போட போறார். வாட்ச்மேன், துலோங் சுசுங்கான் பரான். டாக்டர், டாக்டர், சரியா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எனக்கு எல்லாமே மறந்துடுது டாக்டர். நான் யாரு, எங்க இருக்கேன், என் பேர் என்ன, என் வீடு எங்க இருக்கு, எதுவுமே ஞாபகத்தில் வரமாட்டேங்குது டாக்டர். இதுதான் உங்க பிரச்சனையா? இன்னும் இருக்கு டாக்டர். மறுநாள் காலையில் கொஞ்சம் கொஞ்சமா சன் ரைஸ் ஆகுறப்போ காபி குடிப்பீங்களா? இல்ல டாக்டர், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி திரும்பி வருது. வெரி இன்ட்ரஸ்டிங். எது, நான் இங்கிலீஷ் பட கதை சொல்றேன்னு நினைச்சீங்களா? உண்மை டாக்டர். சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு மெமரி, காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இன்னொரு மெமரி. இந்த மெமரி அந்த மெமரிக்கு தெரியறது இல்ல, அந்த மெமரி இந்த மெமரிக்கு தெரியறது இல்ல. ரெண்டு ஞாபக சக்திகளுக்கு இடையில நான் நசுங்கிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். இது ஒரு புது வியாதியா இருக்கு. பேர் வச்சு கொண்டாடிடுவோங்கிறீங்களா? டோன்ட் வரி, நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துருங்க டாக்டர், எடுத்துருங்க. மணி 6. உங்க பேர் என்ன? எம்பி. உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேரா? பின்ன ஏன் பேரையா கேட்டேன்? உன் பேர் எனக்கு எதுக்கு தம்பி? கம்பவுண்டர். ஓஹோ, இப்படி திருட்டுத்தனமா டாக்டர் சீட்ல உட்காரலாமா? ஓஹோ, 6 மணி ஆச்சா, அதனாலதான் பிரச்சனை இல்ல? அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எதுக்கு நான் இங்க வந்தேன் சொல்லுடா கண்ணா. Why I am here? நான் யாரு? ஹலோ, முதல்ல நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சாகணும். நான் யார் நீ யார்? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. ஓ, நர்ஸ் நீ வச்சுக்கிட்டீங்க. ஹலோ. ஹலோ.
எங்க போயிட்டு வரேன்? மேல ஃபிளாட் டே கொண்டாடுறாங்க, அதுக்காக வீட்டை திறந்து போட்டு டிவி ஃபேன் லைட் எதையும் ஆஃப் பண்ண போடுவியா? இது என்ன வீடா சத்திரமா? நேர்மையா சின்சியரா ராப்பகல உழைச்சதுக்காக கம்பெனி கொடுத்த ஃபிளாட் இது. ஏதோ ஒரே நாட்டை சேர்ந்தவனாச்சே, தங்க இடம் இல்லாம இளையறேன்னு தானே உன்னை இங்க தங்க வச்சேன், அதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. கம்பெனியில் ஓசிய தந்த ஃபிளாட்டை மேல் வாடகை விட்டுட்டு நாடி இதன் செட்டிமெண்ட் பேசுறாரு. என்னடா என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை, சாக்லேட் சாப்பிட்றேன், அதான் வாய சேர்த்து. நீ என்ன முணங்குறன்னு எனக்கு தெரியும், வாடகை ஒன்று கொடுத்தா தான் உனக்கு பொறுப்பு வரும், சம்பாதிக்கணுங்கிற வேகம் வரும்னு தான் உன்னை வாடகை கொடுக்க சொன்னேன். ஒரு மாதமாக வந்து வாடகை கொடுத்துருப்பியா? இல்லை நான் தான் கேட்டிருப்பேனா? என்ன என்ன ஃப்ளாட்டே கூப்பிட்டாங்க, நான் ஏன் போகல? உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மறுபடியும் சாக்லேட் தான் சவுண்டர்ஸ். அங்கே கொண்டாடுறவெல்லாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டான், சொந்தமாக கார் வச்சிருக்கான், சொந்தமாக வீடு வச்சிருக்கான், உனக்கு என்ன இருக்குது? முதல்ல லைஃப்பில் ஏதாவது சாதி, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே வா, வாடகை ரூம் வச்சிருக்கிற லட்சணமா இது? சுத்தம் இல்லாத பேச்சுலர்ஸ் ரூம் அப்படி தான் இருக்கும். நானும் பேச்சுலர் தான், ஏன் ரூம் எப்படி இருக்கு? யூத் பேச்சுலர் ரூம் சீனியர். சரி சீனியர், என்ன சாப்பிட்றீங்க? ஏன் பேச்சு மாத்திர, அட்வைஸ் கேட்க போர் அடிக்குதோ? இல்லை சீனியர், இப்போ சமைக்க ஆரம்பிச்சா தான் 10 மணிக்குள்ள முடியும், மார்னிங் ஷிஃப்ட் வேற, 7 மணிக்கு போனோம். ஏன் பார்ட்டியில் சாப்பிடலையா? நான் இன்னைக்கு சீனியர் உங்களை விட்டு சாப்பிட்ருக்கேன். சரி சீனியர், என்ன பண்ணி சொல்லுங்க, நான் சமைச்சிடறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். சரி. சார், நீங்க தமிழ் பேசுற போலீஸா இருக்கீங்க, தமிழன் கூட உங்களுக்கு தெரியும். முதுகுல அடிக்காதீங்க, நெஞ்சில அடிங்க. இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, கொழுப்பு உடம்புல இல்ல சார், என் உடம்பு வாக அப்படி. எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு ராயர் லுக் உண்டு. பாஸ்போர்ட் இல்ல, மசாஜ் வேற. அது மசாஜ் இல்ல, புசா டூரிட் பம்பள சக வேற. ஏன்டா ஊருக்கு போல? ஏரோப்ளேன் ஏறதுக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணு கொண்டு போய் கட்டிடத்துல இடிக்கிறானுங்க, இல்லங்கனா காட்டு கடத்திடுறானுங்க. க்ளோ லக்காஸ்ல திமிரு பாத்தியே, அடிக்குது மட்டும் நடிக்கறாங்க. ஹேய் சீக்கிரம் வாடா. ரத்த கண்ணீர் எம்ஆர்ஐ ஹாஸ்பிடல்ல நடக்க வச்சானுங்க. காமு சமுவா காலோ பாலக் நகர கமுபுன் தக்கான் பருபா. ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்றான் அவன்? காமு சமுவா மஸ்தி ஜாத்தகா உக்குமான் சத்து தவுன் பஞ்சரா. அதுவே புரியல, அடுத்து வேற யாரு காமு தவு? என்ன வேலைய விட்டு போறேன்றானே, போட்டுமே. நீங்க இந்தியாக்கு போனா கூட திருந்த போறது இல்ல, அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களை எல்லாம் சவுக்கால் அடிச்சு ஒரு வருஷம் உள்ள தள்ளனா தான் புத்தி வரும். ஓ சரி சரி அண்ணே, அர்ஜென்ட் ப்ளீஸ். ஓகே அதே சனி, நீ தண்டா சனி. பாண்டி நீ எப்படா மலேசியாவுக்கு? மாட்டு வண்டில வந்தேன். யாருடா அவன்? நீ பாட்டுக்கு எப்படியா மலேசியாவுக்கு வந்துட்டியா? அன்னிலேருந்து என்னை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவன் போய் மலேசியாவில் செட்டில் ஆகிட்டான், நீ எப்படா மலேசியா போகிறேன்னு என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு காலையில் பல்லு வளர்க்குறதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்போ பார் மலேசியா பற்றி தான். மானு கூப்பிட்டா கூட மலேசியா போறியா மலேசியா போறியான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. வேறு வழி இல்லாமல் மாட்டை விற்று மலேசியாவுக்கு வந்துட்டேன். இப்போ கையில் காசு இல்லைடா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைடா, போலீஸ் வேற துரத்துது, தங்கிறது கிடையாடா. நீ தான் ராஜா காப்பாற்றணும். நானே ஒருத்தர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். உனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சா அவரே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ அப்படி சொல்லாதரா. ஒன்று பண்ணலாம், நீ பணக்கார ஃப்ரெண்டு, மெட்ராஸ்லேருந்து மலேசியாவை சுற்றி பார்க்க வந்துருக்கேன்னு சொல்லிடலாம். என்னை பார்த்தா ஒரு பணக்கார லுக் இருக்குல்ல? பணக்கார லுக் இல்லை, பரதேசி லுக் இருக்கு. வாப்பா மலேசியாவில் கூட லிஃப்ட் ஒர்க் பண்ணாதா? இதானே உன் ஃப்ளாட்டு? எப்போ கண்டுபிடிச்ச? அங்கே பாரு, வெத்தலை பார்க்கறேன். உன்னை பார்க்க வந்த நம்ம ஊரால் ஏவனோ துப்பி வச்சுட்டு போயிருக்கிறான். வெளிநாட்டில் நம்ம ஊரால் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதே, இந்த வெத்தலை பார்க்கறைய வச்சுதான். வா வா, இதோ பாரு பாண்டி, இப்படியே நீ பேசிட்டு இருந்த சீனியர் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவார். டேய் என்னடா வந்ததுலேருந்து பயமுறுத்துங்கிற சீனியர் சீனியர்னு? யாரா சீனியரு? இதோ இங்கே இருக்காரு. ஃப்ளாஷ்பேக் ப்ளீஸ். சாதாரணமாக நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்லை. சாதாரணமாக நானும் யார்கிட்ட கடன் வாங்குறது இல்லை சார். தெரியும், ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் வாங்குறேன். பாஸ்போர்ட்டை அடமான வச்சு வாங்குறேன் சார். ஓகே, இதே வேகமும் பணிவும் இந்த பாஸ்போர்ட்டை மீட்டுட்டு போறதுல இருக்கணும். 6ஆம் தேதிக்குள்ளவா 7ஆம் தேதிக்குள்ளவான்னு மற்றவெல்லாம் தேதி குறிப்பிடுவான், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எப்போ வந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வந்து பணத்தை கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போ. ஏன் சார் 6 மணி? 6 மணிக்கு முன்னாடி வா, அவ்வளவுதான். அட பாவி, நீ இங்கே இருக்கிற
என்னடா போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க? அது வந்து என்னடா காலிங் பெல்லு? அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடா. ரெண்டு பேருமா? அப்ப நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போடுமே. இதுக்கு இல்லடா குளிக்கிறதுக்குடா. டேய் அந்த சைடு இருக்கு பாத்து போ. யா கமிங் கமிங். ஐயோ கொடுமை கொடுமை மலேசியாக்கு வந்து அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு நாடுது. எப்படி சமாளிக்க போறது தெரியலையே. யார் பண்றது? என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்கா சீனியர். ஊர்ல இருந்து உங்களுக்கு எடுத்து தங்க வைப்பேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னையிலிருந்து எனக்கு 3000 வெள்ளி அதிக சம்பளம். கங்கிராஜுலேஷன் சீனியர் சார். நான் வந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம்.